வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபலமான சண்டை பயிற்சியாளர் ஜூடோரத்தினம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தாமரை குளம் படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை துவங்கினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் சண்டை பயிற்சியாளராக பணிபுரிந்து இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றார் கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் இவருக்கு சண்டை பயிற்சியாளர் நடிகர் அரசியல்வாதி என பல முகங்கள் உண்டு பொது உடைமை தத்துவத்தின் மூலம் ஈர்க்கப்பட்ட இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பணியாற்றினார் திரைத்துறையில் மட்டுமின்றி அரசியலிலும் தனது பங்களிப்பை சிறப்பாக ஆற்றியுள்ளார் தொண்ணூற்றி மூணு வயதான ஜூடோ ரத்தினம் உடல்நலக்குறைவால் நேற்று ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இயற்கை எய்தினார் திரைத்துறையினர் மற்றும் அரசியல்வாதிகள் என பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர்